ஜி தமிழ்ல இப்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டு இருக்கிற சீரியல் அப்படின்னதான் நீதான் எந்தன் பொண்ணு வசந்தம். இந்த சீரியலை இப்போ தான் பார்த்துக்கிட்டா ரொம்ப சுவாரஸ்யமான பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா சூர்யா வந்து நம்ம அணுக்கிட்ட உண்மையை சொல்லுவாருங்கிற ஒரு பெரிய சுவாரஸ்யங்களை பிறந்துட்டு வருது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எபிசோடில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போறேன்னு பற்றி தான் நாம் இந்த வீடியோல இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு எபிசோடு ஸ்டார்டிங்லேயே நம்ம சாமியார் அம்மா வந்து நம்ம அணுக்கிட்ட பேசுகிறாங்க, உன்னோட வாழ்க்கை வந்து இனி நல்லாவே அமையும், நீ வந்து அதுக்கு தயாராகிக்கோ அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நம்ம அணு வந்து பல விஷயங்களை யோசிக்கிறாங்க, குறிப்பாக இவங்க வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு போன விஷயம், அதுக்கப்புறம் அங்கே வந்து பழைய நினைவுகளை இவங்க வந்துச்சு இல்லை அதை பற்றியெல்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அணுவோட அம்மா கேட்குறாங்க, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் நீ இப்போ நார்மலாக இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம அணு என்ன சொல்கிறாங்களா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, நான் எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சூர்யா மட்டும் பங்கச்சு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஒரு போலீஸ் வர்றாரு. போலீஸ் வந்து நம்ம பங்கச்சிட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு எவ்வளோ டைம் நான் சொல்கிறது, அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்கன்னு. ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி தெரியலை, அங்கேருந்து ஒரு கான்ஸ்டபிள் பார்த்துட்டு வந்து சொன்னார் நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஃபயர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் கேட்டால் அது உங்கள் இடம் சொல்கிறீங்க, உங்கள் இடத்துல நீங்கள் ஃபயர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து ரொம்ப கடுமையாக நம்ம பங்கச்சை திட்டுறாரு. உடனே சூர்யா கேட்குறாரு, என்னாச்சு பங்கச், என்ன பண்ணிட்டுருன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பழைய ஃபைல் கொஞ்சம் இருந்துச்சு அதை தான் நெருப்பு வச்சு எரிச்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. உடனே போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நீ அந்த பக்கம் வராதிங்க, வந்தால் நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா நம்ம சூர்யா வந்து கேட்குறாரு பங்கச்சுக்கிட்ட, என்ன பண்ணி வச்சிருக்க, எதனால் அங்கே போகணும், ஃபயர் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கெல்லாம் காரணம் தான் சூர்யா, நீ வந்து அணுக்கிட்ட அந்த விஷயத்தை போய் சொன்னனால தான் அணு அங்கே போகணும், அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சூர்யா சொல்கிறாரு, ஓ நான் தான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின் மாதிரி பங்கச்சுட்டு மன்னிப்பு கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்துக்கிட்டா நம்ம அணு வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, வழக்கமாக நீ ஆஃபீஸ் போனியா, அங்கே இருக்க ஒர்க்கை பார்த்தியா, அதோட வந்தது, தேவையில்லாத வெளியில் எங்கேயும் போகாத, நேற்று மாதிரி உனக்கு மயக்கம் போட்டு வந்துடாத, அந்த மாதிரி வான் பண்ணி அனுப்புறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உனக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், அதாவது உங்கள் அப்பாவோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் தான் பார்த்துருக்கோம், அதனால நீ வந்து என்ன பண்ணுறனா உன் கல்யாணத்துக்கு தயாராகிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அணு வந்து கோவப்பட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போன உடனே சூர்யா கேட்குறாரு, என்னாச்சு உனக்கு, ஏன் நீ தேவையான வேலையெல்லாம் பண்ணுறேன், நானும் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அது இருந்து நீ இவ்வளோ பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நம்ம அணு என்ன சொல்கிறாங்களா, நீங்கள் எப்போ தான் சார் சொல்ல போகிறீங்க, அதனால் என்னால் பொறுமையாக இருக்க முடியல, அதனால தான் நான் நேர்லேயே போயிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் தான் நேரத்தை நிறைய சாரி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யா சார் என்ன சொல்கிறாருன்னா, நீ பொறுத்ததெல்லாம் போதும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்க, நாளைக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நாளைக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறமா அணு போனதுக்கப்புறம் நம்ம பங்கச் மட்டும் நம்ம சூர்யா இவங்க ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சூர்யா வந்து பங்கச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, உண்மையெல்லாம் சொன்னதுக்கப்புறமும் அணு வந்து என்னை ஏற்றுப்பாள அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பங்கச் வந்து நம்ம சூர்யாவுக்கு ஆதரவு சொல்கிறாரு. ஸோ அந்த வகையில் மறுநாள் பார்த்துக்கிட்டா நம்ம அணு வந்து ஆஃபீஸ் லீவுனால அவங்க வீட்டில் இருக்காங்க. அந்த சமயம் வந்து சூர்யா சாரோட டிரைவர் வந்து ஒரு லெட்டரோடு வர்றாரு. லெட்டர் வந்து நம்ம அணுகிட்ட கொடுக்குறாரு. அந்த லெட்டரில் பார்த்துக்கிட்டா அணு கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள், நான் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ தயவு செஞ்சு வா அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதியிருக்காரு. உடனே இதை பார்த்த உடனே அணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த தூரம் தான் எபிசோட் கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. சூர்யா வந்து உண்மையாலுமே தேவநந்தினி யார், அந்த ஃபேக்டரியில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு ஒன்று விடாமல் எல்லாமே சொன்னதுக்கப்புறம் அணு வந்து என்ன மாதிரி பண்ணுவாங்க, குறிப்பாக நம்ம சூர்யாவோட காதலை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நாம் பொறுத்து பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.